प्रत्येकमब्धनियुतैरपि दुर्व्यपोहात् प्राप्ते विपाकसमये जनितानुतापात् नित्यापराधनिवहाच्छकितस्य जन्तोः गन्तुं मुकुन्दचरणौ शरणं क्षमे त्वम्। श्री भूस्तुति 28वां पद्यम्। இதுவரைக்கும் பூமி பிராட்டிய பலவாறாக துதித்து வந்த நம் ஆச்சாரியர் இந்த கடைசியாக வரக்கூடிய பத்தியங்களில் நேத்திக்கு பார்த்த பத்தியமும் சேர்த்து எப்படி பூமி பிராட்டி ஒரு ஜீவாத்மாவுக்கு எம்பெருமானுடைய திருவடியை அடையிறதுக்கு புருஷகாரம் பண்ணுறான்னு தாத்பரியம். பொதுவாக நம்ம ஸ்தோத்திரங்களை வாசிக்கிச்சு நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு முன்னாடி எழுதினவாளுடைய ஸ்தோத்திரத்தை வாசித்தோம்னா இதே ஐடியா இதே கருத்து அங்கேயும் துவனிக்கும் அங்கேயும் இருக்கும். அப்போ அவளுக்கு முன்னாடி பார்த்தா சில விஷயங்கள்லாம் பிரபந்தத்தில் இருக்கிறது அப்படியே ஸ்தோத்திர ரத்னத்தில் துவனிக்கிறது. இப்போ ஸ்தோத்திர ரத்னத்தை சொன்ன விஷயங்கள்லாம் சுவாமி நிறைய இடத்துல அதை இன்னும் விஸ்தாரப்படுத்தி காட்டுறார். ஆக மொத்தம் அந்த ஐடியான்றது பார்த்திங்கன்னா முன்னாடி போக 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 பல ஸ்துதிகளில் அந்த ஐடியாக்கள் அந்த கருத்துக்கள் அல்லது அந்த விஷயங்கள் வந்து இருந்து தான் இருக்கும். அதுக்காக ஒரு ஐடியா இது காப்பின்னு சொல்ல முடியாது. ஒரே அர்த்தமானது பல பேருக்கு பல சமயங்களில் தோன்றதுன்றது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ பார்த்தோம்னா இந்த இந்த ஸ்தோத்திரத்தை இந்த ஸ்துதியை வாசித்தா நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹசிரஷோ என்ன மயா வியதாயி சோகம் விபாகா வசரே முகுந்த கிரந்தாமிசம் பிரத்யகதிஸ்தவாகிரேனு அங்கே ஆளவந்தா சாதிச்ச ஒரு ஸ்திதி ஒரு பாவம் ஒரு ஜீவாத்மாவுக்கு எப்போ வேணால் வரலாம். ஐயோ இவ்வளோ பாபம் பண்ணியிருக்கோமே இந்த பாபங்களெல்லாம் நம்ம வந்து அதாவது பொதுவாக சொல்லச்சே டெக்னிக்கலான்னு சொல்லுவா. தியரிட்டிக்கலாக பார்த்தோம்னா பாப்பங்களெல்லாம் நம்ம அனுபவிச்சே கூட கழிச்சுடலாம். தியரிட்டிக்கலி இட் இஸ் பாசிபிள், பட் ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு பார்த்தா முடியாது. அனுபவீதம் அகௌகம் நாளம் ஆகாமி காலம்னு சுவாமி சாதிக்கிறார். அனுபவித்து போகலான்னா அதுக்கு எத்தனையோ ஜென்மங்கள் மேற்கொண்டு பாப்பங்கள் பண்ணாமல் இருக்கணும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முடியாத காரியம். சரி பிராயஷ்சித்தம் பண்ணி கழிக்கலாமேன்னா எத்தனை பிராயஷ்சித்தம் பண்ணுறது எத்தனை நாளைக்கு பண்ணி உட்காந்துக்கிறது அதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவனுக்கு என்ன கதி அப்படின்னு கேட்டால் பூமி பிராட்டியே நீதான் கதி, நீ தான் புருஷகாரம் பண்ணுற, எம்பெருமானுடைய திருவடியை அடையிறதுக்கு நீ தான் புருஷகாரம் பண்ணுறன்றது அழகாக ரொம்ப அற்புதமாக இங்கே சாதிச்சிருக்கார் சுவாமி. க்ஷமேனு சம்போதன பதம் போட்டிருக்கார். எல்லா பதங்களுமே ரொம்ப அத்தியாசியமாக பிரயோகம். க்ஷமான்னு சொன்னால் பொறுமையின் வடிவமேன்னு வச்சுக்கலாம். இல்லை பூமி பிராட்டிக்கே பேர் க்ஷமான்னு பேரும் பார்த்தோம். இல்லை பொறுமையினுடைய வடிவமேன்னு சொல்லலாம். அல்லது க்ஷமகான்னு சொன்னால் எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். நீ தான் அதில் ஒரு தேர்ந்தவள் அப்படின்னு அர்த்தமும் மாறுது. துவம் ஷரணம் அசி, அதான் அசின்றது கடைசியில் இல்லை அந்த இடத்துல பதம் போடலை, பட் அதான் புரிஞ்சுக்கணும். துவம் ஷரணம் அசி, நீதான் ஷரணமாக இருக்கின்றாய். ஷரணம் அசின்னா நீ தான் கதியாக இருக்கின்றாயின்னு சாதிக்கிறார். எதற்குன்னு கேட்டால் முகுந்த சரணவ் கந்தும், முகுந்தஸ் சரணவ், இந்த இடத்துல முகுந்தன்னு பதம் போட்டிருக்கார். முகுந்த பதத்துக்கு மோட்சம் கொடுக்குறவன்ற அர்த்தம் வருது. அப்போ முகுந்த சரணம்னு போட்டது எவ்வளவு பொருத்தமாக சால பொருத்தமாக இருக்குது. முகுந்தஸ் சரணவ் தித்தியா ஜிபக்தி, அவனுடைய திருவடிகளை கந்தும், கந்தும்னா அடைவதற்கு, துமன் பிரத்தியம் இருக்குன்ற அர்த்தத்தை கொடுக்கும், படித்தும்னா படிப்பதற்கு, அப்போ கந்தும்னா செல்வதற்கு. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் கத்தி அர்த்தம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அடையுதல்ன்ற அர்த்தம்தான். அப்போது கந்தும்ன்றது செல்வதற்குன்னு அர்த்தம், அடைவதற்குன்னு அர்த்தம். இங்கே அடையுதல் தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அப்போ முகுந்தனுடைய திருவடிகளை அடைவதற்கு நீயே உபாயமாக இருக்கின்றாய், நீயே சரணமாக இருக்கின்றாய்னு அழகாக சாதிக்கிறார். யாருக்குன்னு கேட்டால் ஜந்தோஹோ, ஜந்தோஹோன்றது ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். ஒரு ஜந்துவிற்குன்னு சொன்னால் ஒரு ஜீவாத்மாவிற்குன்னு அர்த்தம். ஏன் புருஷகாரம் பண்ணணும்? இப்போ முதல்ல சொன்ன மாதிரி அவனே வந்து தன்னுடைய பாப்பங்களை கழிச்சுக்கிறது வழி தேடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ சொல்கிறார் சகிதஸ்ய ஜந்தோஹோ, சகிதஹா சகிதஹான்னா மிரண்டு போயிருக்கான். சோகம் விபாகாவசரே முகுந்த கிரந்தாமின்னு சொன்ன மாதிரி அங்கேயும் முகுந்த பதம் தான் போட்டிருக்கார், அதான் ஆச்சரியம். இங்கேயும் விபாக சமயன்னு சுவாமி பதம் பிரயோக பண்ணியிருக்கார்.
சக்கித்தகானா பயந்து போயிடுறான், தன்னோட பாபராசியை பார்க்குறான், வேதத்தில் சொல்லப்பட்ட பிராயஷ்சித்தங்களை பார்க்குறான். பார்த்தா ரெண்டுத்துக்கும் மேட்சே இல்லை, இதை பண்ணி அதை கழிக்கிறதுக்கு முடியாது. அப்படிப்பட்ட அஞ்சிய அந்த ஜீவாத்மாவிற்கு முகுந்தனுடைய திருவடி அடைவதற்கு நீ உபாயமாக இருக்கின்றாய். அவன் எப்படிப்பட்டவன் கேட்டால், அப்த நியூதைஹி அபி பிரத்யேகம் துர்வியபோகாத். அதாவது பாபராசிகள் வந்து மொத்தமாக கழிக்க முடியாது, ஒன்று ஒன்றா தான் அட்டாக் பண்ணி அவைகள் டெஸ்ட்ராய் பண்ணும். அப்போ அப்த நியூதா அப்படின்னு கேட்டால், இதுக்கு வியாக்கியானங்களை காண்பிக்கிறா, அதாவது பொதுவாக அந்த கிருச்சிரம் சாந்திராயணம்லாம் பிராயஷித்த கர்மாக்கள் இவைகள்லாம். அப்த நியூதைஹின்னு சொல்லிச்சு என்ன சொல்கிறான்னா, இது அப்த கிருச்சிரம்னே ஒரு பிராயஷ்சித்தம் இருக்கான், அது மாதிரி இருக்கக்கூடிய பிராயஷ்சித்தங்கள் அவைகள் எப்படி நியூதைஹினா பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள், பல்லாண்டு காலம் பண்ண வேண்டிய அந்த பிராயஷ்சித்தங்களால் லட்சக்கணக்கான ஆண்டு கூட வச்சுக்கலாம். பிரத்யேகம், பிரத்யேகம்னா ஒவ்வொன்றாய், ஒரு ஒரு இதையும் துர்வியபோகாத், ஒவ்வொரு பாபத்தையும் போக்க முடியாததால்னு அர்த்தம். வியபோகனம்னா போக்குதல், போக்கடித்தல், துர்வியபோகம்னா போக்கடிக்க முடியாது. துர்வியபோகாத்துன்றது பஞ்சமய பக்தி ஏக வச்சனம். முன்னாடியே சொல்லிருக்கோம், பஞ்சமியை வந்து திருத்தியார்த்தத்தில் உபயோகப்படுத்துகிற வழக்கம் உண்டு. பொதுவாக தர்க்கம் வாசித்தா நிறைய பண்ணுவாள், சுவாமியை சொல்லவே வேண்டாம், தார்க்கிக சிம்பம். அப்போ துர்வியபோகாத்து போக்க முடியாததுனால் என்னாச்சு, விபாக சமயே, விபாக சமயம்னா அந்த நம்ம ஒரு கர்மா பண்ண உடனே பலன் கொடுக்க போகிறதில்லை, கொடுத்துருத்துனா ஜனங்களுக்கு பயம் இருக்கும். ஆனால் அந்த கர்மா வந்து அது எப்போ பலனை கொடுக்க நமக்கு தெரியாது, பலன் கொடுக்குறப்ப இந்த கர்மா தான் பலன் கொடுத்துன்னு தெரியாது, எதனால் கொடுத்துன்னு நம்ம தெரியாமல் திண்டாடின்னு இருக்கோம். ஏ எனக்கே அந்த கதின்னு யோசிக்கணும். அப்போ விபாக சமயன்னா விபாகாவசரின்னு அர்த்தம். அந்த பலன் தரும் சமயத்தில் சப்தமி ஏகவச்சனம் பிராப்தே, பிராப்தே சதின்னு அர்த்தம். அது வரும்பொழுது, பலன் தரும் காலம் வரும்பொழுது ஜனித அனுதாபாத், அப்போ தெரிஞ்சுக்கிறான், ஓ நம்முடைய கர்மால் தான் இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ பச்சாத்தாபம் பண்ணுறான். ஜனித்தனை உண்டான, அனுதாபம்னா பச்சாத்தாபம். பொதுவாக பச்சாத்தாபம் சொன்னால் தமிழில் அதுக்கு வேறு அர்த்தம் சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் பின்னால் தோன்றிய ஒரு வருத்தம், இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு ஒரு அந்த பச்சாத்தாபத்தை பின்னாடி போக்கிக்கிறது, ஒரு கவலை மாதிரி வச்சுக்கலாம். ஜனித அனுதாபாத், ஜனிதானுதாபாத்னா இப்போ அந்த உண்டான அந்த பச்சாத்தாபத்தினால் எப்படி இருக்கான், நித்திய அபராத நிவஹாத், நித்திய அபராதி. சுவாமியே தன்னை நிறைய சொல்லிட்டு இருக்கார் பின்னாடி சொல்லப்போகிறார். இந்த இதுலேயும் அபராதத்தை சரி ஏதோ ஒரு காலத்தில் பண்ணோன்றது இல்லை, நித்திய அபராத நிவஹாத், நிவஹாத்னா அதை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. இந்த பாப்ப கூட்டம் இருக்கு இல்லையா, இப்படி டெய்லி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நித்தியமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாப்ப ராசியினால் நிவஹாத்ன்றது பஞ்சமீன். சக்கித்தசிய ஜந்தோஹோ, அந்த பீதி அடைந்த ஜந்து, இதில் சக்கித்தகனா பீத்தி அர்த்தம் பயத்துக்கு, அதனால் பஞ்சமி விபக்தின்றது இங்கே சால பொருத்தமாக இருக்குது. அதனால் இப்படி அப்பட்ட ஜந்துக்கு ஒன்றுமே வழி இல்லைன்னு நினைக்கிற சமயத்தில் பூமி பிராட்டி ஒரு உபாயமாக இருக்கா எம்பெருமானுடைய திருவடியை பற்றுறதுக்குன்னு, பற்றுவதற்குன்னு சாதிக்கிறார். அன்வைத்த பதம்னா க்ஷமே அப்த நியூதைரபி பிரத்யேகம் துர்வியபோகாத்து விபாக சமயே பிராப்தே சதி ஜனிதா ஜனிதானுதாபாத்து நித்யாபராத நிவஹாத்து சக்கித்தஸ்ய ஜந்தோஹோ முகுந்த சரணவு கந்தும் த்வம் சரணம் அசி, அசின்னு புரிஞ்சுக்கணும், நீ இருக்கின்றாயின்னு. க்ஷமே பூமி பிராட்டியே அப்த நியூதைரபி அப்படின்னா அதனாலும் கூட அப்படின்னு அர்த்தம். லட்சக்கணக்கான ஆண்டுகள் ராஷ்யத்தம் பண்ணால் கூட பிரத்யேகம் துர்வியபோகாத்து ஒவ்வொரு பாபத்தையும் கழிக்க முடியாததால் விபாக சமயே பிராப்தே, அவைகள் வரும் சமயத்தில் அந்த பாபங்கள்லாம் ஒரு பழம் மாதிரி வச்சுக்கலாம், பழுத்து அவைகள் நமக்கு அந்த பரிபக்கம் அடைஞ்சு நம்ம அனுபவிக்க வேண்டிய நிலைமை நேரம் வருதோன்னோ அந்த சமயத்தில் ஜனித அனுதாபாத்து உண்டான அந்த பச்சாத்தாபத்தினால், பச்சாத்தாபத்தை உண்டாக்குவதனால் நித்யாபராத நிவஹாத்து, இது வந்து டெய்லி பண்ணிட்டு இருக்கிறதுனால இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தினாலையும் சக்கித்தஸ்ய ஜந்தோஹோ, ஆனால் அந்த பயத்தை அடைந்த ஜீவனுக்கு ஜந்தோஹோக்கு சக்கித்தஸ்யன்றது விசேஷனம், அவனுக்கு முகுந்த சரணவு கந்தும் முகுந்தனுடைய திருவடியை அடைவதற்கு துவம் சரணம் அசி, நீயே உபாயமாக இருக்கின்றாயின்னு ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். கோதாஸ்துதியிலையும் இதே மாதிரி அர்த்தங்கள் அழகாக ரொம்ப ஜம்முன்னு அனுபவிக்கலாம். 28வது பத்தியத்துக்கு இதான் அர்த்தம், மேலே 29, 30 கூட இதே மாதிரி அர்த்தங்கள் அதை திருப்பி நமக்கு காண்பிக்க போகிறார். இதுதான் 28வது பத்தியத்துடைய தாத்பரியம்.